Welcome to my crafting hours. இன்னைக்கு நம்ம இன்னொரு knitting stitch pattern பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்னோட பேர் சாண்ட் ஸ்டிச்னு சொல்வோம். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு பிகினர் லெவலான பேட்டர்ன் தான். ஸோ நிட் அண்ட் பேர்ல் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்ன் வந்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். 2 rows பேட்டர்ன் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இந்த பேட்டர்னுக்கு நான் 4 weightage உள்ள மீடியம் வெயிட்டேஜ் உள்ள யான் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வேர்ஸ்டட் வெயிட் யான்னு சொல்லலாம். நீடில்ஸ் பார்த்திங்கன்னா யூஎஸ் சைஸ் 8, 5 mm நீடில்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம காஸ்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் போடும்போதே உங்களுக்கு எவ்வளோ ஸ்டிச்சஸ் நீங்கள் காஸ்டர்ன் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யான் வந்து நீங்கள் விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்லிப் நாட் போட்டோம். இந்த லூப்பில் நம்ம அந்த நிட்டிங் நீடில் வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ காஸ்ட் ஆன் பார்த்திங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 + 1 stitch. இந்த பேட்டர்னுக்கு இந்த மாதிரி தான் நம்ம காஸ்ட் ஆன் பண்ணணும். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ங்கிறதுனால நான் 20 stitches நான் காஸ்ட் ஆன் பண்ணியிருக்கேன் + 1 stitch. ஸோ டோட்டலி 21 stitches நான் இங்கே காஸ்ட் ஆன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் கூட நீங்கள் காஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 21 stitches காஸ்ட் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கு. இப்போ ரோ 1 உள்ள பேட்டர்ன் என்னென்னா பேர்ல் ஆல் ஸ்டிச்சஸ். ஸோ ரோ இந்த யான் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு நம்ம யூஸ்வலாக பின் பக்கத்துலேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பேர்ல் ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சும் தனித்தனியாக இந்த மாதிரி பேர்ல் ஸ்டிச்சஸ் போட்டுக்க போகிறோம். உங்களுக்கு பேர்ல் ஸ்டிச், நெட் ஸ்டிச், அப்புறம் காஸ்ட் ஆன், காஸ்ட் ஆஃப், ஸ்லிப் நாட் இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிகினர் நிட்டிங் வீடியோ என்னோடதை பாருங்கள். அதில் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை செக் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம வந்து பேர்ல் ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரோ முடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ முடிச்சிட்டேன், இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் செகண்ட் ரோக்குள்ள பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20 + 1 stitch எக்ஸ்ட்ராவாக காஸ்ட் ஆன் பண்ணோம் இல்லையா, அந்த 1 extra stitch இப்போ நம்ம வந்து நிட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் யானை இந்த மாதிரி ரைட் சைடில் இருக்கிற யானை ஃப்ரண்டில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி பேர்ல் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். அடுத்து இருக்கிற ஸ்டிச்சை நிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு யான் பின்னாடி திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த மாதிரி நிட் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த பேர்ல் 1 நிட் 1 மட்டும் நம்ம கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் யான் வச்சுட்டு பேர்ல் ஸ்டிச் போட போகிறோம். இப்போ யானை பின்னாடி கொண்டு போயிட்டு நெட் ஸ்டிச் போடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து பேர்ல் ஸ்டிச், இப்போ நெட் ஸ்டிச். ஸோ இந்த பேர்ல் 1 நிட் 1 P1K1 பேட்டர்ன் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து ஃபுல் ரோக்குமே நம்ம ரிப்பீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 2 rows முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ நடுவில் எல்லாம் பாருங்கள் நாட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னை நான் கண்டினியூ பண்ணி ஒரு 7 to 8 times போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 8 to 9 times போட்டு இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷ்ட் பேட்டர்ன் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வளைவு வளைவான ஒரு பேட்டர்ன் இருக்குது.
and edaila vandu knots madri irukku. So idha tha nama sand stitch pattern appdin solrom. And idha front side kuda, and idu pathina back side. Back side me innor alagana pattern ungal kadachirukku. Idu vandu broken rib stitch ku similar ana or pattern da. இந்த பர்டிகுலர் ஸ்டிச் பேட்டர்ன் வந்து ரிவர்சபிள் கிடையாது. தட் இஸ் ரிவர்சபிள்னால் உங்களுக்கு ரெண்டு சைடுமே ஒரே பேட்டர்ன் இருக்கணும். பட் இதில் வந்து வேறு வேறு பேட்டர்ன் இருக்கிறதுனால இது ரிவர்சபிள் கிடையாது. பட் ஸ்டில் உங்களுக்கு பேக் சைடுமே ஒரு அழகான பேட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் பிளாங்கெட், ஸ்கார்ஃப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது ரெண்டு சைடுமே நீங்கள் வந்து அழகான பேட்டர்ன் இருக்கும், பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து பிகினர் லெவல் பேட்டர்ன் தான். ஸோ நீங்கள் இப்போ தான் நிட்டிங் கற்றுக்குறீங்க, எனக்கு எதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ரெண்டு ரோ பேட்டர்ன் தான் அப்படிங்கிறனால, டூ ரோஸ் பேட்டர்ன் தான் அப்படிங்கிறனால இதை நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். நெட் அண்ட் பேர்ல் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பேபி பிளாங்கெட்ஸ் அப்புறம் வந்து ஸ்கார்ஃப் இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்ல பேட்டர்ன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.